வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலையின் நான்கு அங்கங்களை பற்றி பார்த்திருந்தோம். அவ்வாறு இருக்கையில் மனவளக்கலை பயிலும் பொழுது கிடைக்கும் நன்மைகள் யாவை, மனவளக்கலையின் பயன்கள் யாவை? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அளித்த யோக முறையான மனவளக்கலையில் உள்ள நான்கு அங்கங்கள் அடங்கிய உளப்பயிற்சியினை தொடர்ந்து செய்து வர மனதை வளப்படுத்தி முறைப்படுத்தி வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற முடியும். மனிதனை மனிதனாக்க வல்லது, மனதை திடப்படுத்த வல்லது. அகத்தவம் தவறாமல் இயற்றி வர மன அமைதி, அறிவு கூர்மை, அறிவின் ஓர்மை, மன உறுதி ஆகியவை உண்டாகும். தற்சோதனையில் எண்ணங்களை ஆராய விழிப்பு நிலையில் அறிவு செயல்படும். நலம் தீது உணர் ஆற்றல் உண்டாகும். வேண்டா பதிவுகளை வினைப்பதிவுகளை மாற்றிவிடலாம். ஆசை சீரமைப்பு பயிற்சியினால் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், நற்புகழ், நிறைவு ஆகியவை பெருகும். சினம் தவிர்க்க குடும்பம், நண்பர்கள், தொழில் செய்யும் இடத்தில் உள்ளோர், உற்றார் உறவினர்களிடமிருந்து அன்பு நட்பு கிட்டும். இனிமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கவலை ஒழிக்க அச்சமின்மை, மெய்யுணர்வு, உடல் நலம், மனநிறைவு உண்டாகும். நான் யார் என்ற ஆராய்ச்சியின் தெளிவினால் பேரியக்க மண்டல தோற்றம், இயக்க விளைவு மற்றும் மனம், உயிர், இறைநிலை ஆகியவை பற்றிய உணர்வு உண்டாகும். தீய குணங்களை சீரமைத்து நற்குணங்களில் மேம்பாடு அடைய குணநலப்பேறு கிட்டுகிறது. மன தூய்மை, வினை தூய்மை பெற்று களங்கங்கள் முழுவதும் நீங்கி நற்குணங்களில் சிறந்து ஓங்கி அகத்தூய்மையில் பூரணத்தை அத்தூய்மையில் பூரணத்தை அடைந்து முழுமை பேறு கிட்டுகிறது. இறை உணர்வு கிட்டுகிறது. மனம் விரிவு பெறவும், இயற்கை விதியை அறியவும், எண்ணம் சொல் செயலில் விழிப்புடன் இருக்கவும் முடிகிறது. இந்த மூன்று வளர் நிலைகளால் விளையும் பயன்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.